to deal with this very severe cyclonic storm Nivar. And inga Coast Guard motto vandu vayam rakshama appadina we protect. So nanga protect pannaradhukku we are fully ready, and we are ready to give all assistance to the state and district administration in whatever way it can be done. மித்ரா, INS ஜோதி என்ற இரண்டு கடற்படை கப்பல்களை பயன்படுத்த உள்ளதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரி கப்பற்படை தலைமை அதிகாரி கமாண்டர் ஷியோர் ஷியாம் சுந்தர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயனிடம் பேசிய அவர், INS சுமித்ரா கப்பல் விசாகப்பட்டினத்திலிருந்து இன்று இரவு சென்னை வருவதாகவும், முன்னதாக INS ஜோதி கப்பல் கடலோரப் பகுதியில் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த கப்பல்களில் உணவு உட்பட போதுமான அளவு நிவாரணப் பொருட்கள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மொத்தம் 11 ஃப்ளட் ரிலீஃப் டீம் எங்களுக்கு ஸ்டாண்ட்பையாக இருக்குது. அது தவிர டைவிங் டீமும் ஸ்டாண்ட்பையாக வச்சுருக்கோம், ராமநாதபுரத்தில் வச்சுருக்கோம், இங்கே சென்னையில் வச்சுருக்கோம் டைவிங் டீம். ஸோ என்ன அசிஸ்டன்ஸ் எப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குறாங்களோ, எப்போ ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் டீமை அனுப்புவோம். எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் டீம் கிட்ட ரிலீஃப் கிட் இருக்குது, போட் இருக்கும், அண்ட் எல்லாம் குட் ஸ்விம்மர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுமோ ஆஸ் ரிக்குவயர்டு நாங்கள் அந்த அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். இதை தவிர INS ஜோதினு ஒரு ஷிப்பு விசாகப்பட்டினத்துலேருந்து நேற்று செயல் ஆயிடுச்சு. அது வந்து இப்போது சென்னையில் நார்த் ஆஃப் சென்னை இருக்குது அந்த ஷிப்பு. அந்த ஷிப்பில் வந்து நாங்கள் டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல், ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல் வச்சுருக்கோம். அந்த மெட்டீரியல் என்னென்னா ஃபுட் சப்ளைஸ், க்ளோதிங் ஐட்டம், அப்புறம் எசென்ஷியல் ஐட்டம்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் அதெல்லாம் இருக்கும் அதில். ஸோ அது வந்து ஸ்டாண்ட்பையாக இருக்குது. உலகின் பல்வேறு பகுதிகளில் ஜனநாயக அமைப்புகளின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளபோது இந்தியாவில் அவை வலுவாக செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்களின் 80வது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நமது பண்டைக்கால நூல்களிலேயே ஜனநாயக நற்பண்புகள் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த உணர்வுகளுக்கு நமது அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிய முன்னோடிகள் அரசியல் சாசனத்தில் உரிய வடிவம் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதியை அரசியல் சாசன தினமாக கொண்டாட மத்திய அரசு மேற்கொண்ட முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நியாயபாலிகா கா ஆதர்ஷ சமன்வய இஸ் விஷய பர் கஹன் சர்ச்சா கர்னே வாலே ஔர் முஜே பிரசன்னதா ஹோகி ஸ்பீக்கர் சாஹப் கி யதி ஆப் இஸ் गहन मंथन के पश्चात जो रिपोर्ट बने उसे आप यदि मेरे पास भी भेजें तो मुझे बहुत प्रसन्नता होगी। मुझे विश्वास है कि इन दो दिनों में आप सभी के विचार मंथन से जो निष्कर्ष प्राप्त होंगे उनको अपनाने से हमारी लोकतांत्रिक व्यवस्था को और भी मजबूती मिलेगी। लोकतांत्रिक व्यवस्था अंततः लोक कल्याण, विशेष रूप से गरीबों, पिछड़ों और वंचितों के उत्थान और देश की प्रगति के परम ध्येय से संचालित होती है। मेरा विश्वास है कि शासन के तीनों अंग मिलकर इस ध्येय को प्राप्त करने की दिशा में कार्य करते रहेंगे। हमारे இந்த மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மேம்படுத்துவதில் அவைத் தலைவர்களுக்கு முக்கிய பங்கிருப்பதாக கூறினார். ஜனநாயகத்தின் ஒவ்வொரு அமைப்பும் நல்லிணக்கத்தோடும் மற்ற அமைப்பின் பணிகளில் குறுக்கிடாமல் செயல்படுவதும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், பரஸ்பர மரியாதை பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜனநாயக ஆலயத்தை வழிநடத்தி அவற்றின் புனிதத்தை காக்கும் பிரதிநிதிகளாக பேரவைத் தலைவர்கள் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த பூமியான குஜராத்தில் இந்த மாநாடு நடைபெறுவது பொருத்தமானது என்றார். மக்களவை, மாநிலங்களவை துணைத் தலைவர்கள், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, அனைத்து மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் தமிழகம் புதுவை கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மைய அதிகாரிகள் தரும் அண்மை தகவல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம்.
வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள நிவர் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 85 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு 80 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிதீவிர புயலின் விளிம்பு கடலூரை நெருங்கியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் 14 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் பம்பரம் போல் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி சென்னை வானிலை ஆய்வு மைய கூடுதல் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். தீவிர புயல் நிவர் தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு தென்கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அதிதீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புதுவை அருகே கரையை கடக்கக்கூடும். தற்போது நிலவரப்படி புயல் கரையை கடந்த பிறகு கடலோர மாவட்டங்களில் அதனுடைய வலுவானது 6 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும். அதன் பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும். இதன் காரணமாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாளை மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். சூறாவளி காற்றானது மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் நாளை காலை முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் திருச்சி, சேலம், நாமக்கல், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை முற்பகல் முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். இந்த பலத்த காற்று மற்றும் மழையின் காரணமாக குடிசை வீடுகள் பாதிக்கப்படலாம், விளம்பர பலகைகள் பாதிக்கப்படலாம், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகள் பாதிக்கப்படலாம், தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழக்கூடிய நிலை ஏற்படும். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு 7000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கூடுவாஞ்சேரி, முடிச்சூர், பெருங்களத்தூர், மேற்கு தாம்பரம், திருநீர்மலை, அனகாப்புத்தூர், சென்னை விமான நிலையம், மணிமங்கலம், பரதராஜபுரம், திருமுடிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அடையாறு கரையோர் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவு உபரிநீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் சென்னை மாநகரில் முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 20 பகுதிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் பல இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, நாகை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் அதிக கனமழை பெய்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று செம்பரம்பாக்கத்திற்கு சென்று ஏரியை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது ஏரிக்கரைகள் வலுவாக உள்ளனவா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதல்வர் கசிவு ஏதேனும் ஏற்பட்டால் அதனை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தினார். புயல் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் அனைவரும் இன்றிரவு மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வருவாய் மற்றும் மீட்புப் பணித்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் அரசு நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர் புயல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அதே வேளையில் விழிப்புடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் நிவர் புயலின் விளிம்பு கரையை தொட தொடங்கியிருப்பதால் காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். இந்த புயல் கரையை தொடுவதற்கு முன்பாகவே அனைத்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய லோலைன் பகுதியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தயவுசெய்து நிவாரண முகாம்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அநேகமாக தற்போது புயலினுடைய வெளிவட்டம் கரையினுடைய பகுதியை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. 10 மணியிலிருந்து இது கரையை கடக்க தொடங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள். மீண்டும் வலியுறுத்துகிறோம், மக்கள் வெளியே வர வேண்டாம். இதுதான் மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோள், காவல்துறையினுடைய வேண்டுகோள், பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வேண்டுகோள்,
ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கான வேண்டுகோள். ஆகவே இந்த இரவு மிக கவனமாக நாம் கடந்து செல்ல வேண்டிய இரவு. கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய 16 மாவட்டங்களில் நாளையும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி ஏரியின் நீர்மட்டம் 31 அடியை எட்டியதை அடுத்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, சிறப்பு அதிகாரி பாஸ்கரன் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 24 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக மொத்தம் 35 அடி உயரம் கொண்ட பூண்டி நீர்த்தேக்கத்தில் 31 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனையடுத்து உபரிநீர் மதகுகள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மகாபலிபுரம் புதுச்சேரி இடையே நிவர் புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 9ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் ஆகிய பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புயல் காரணமாக மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி கயிறு கட்டி நிறுத்தியுள்ளதாக அவர் கூறுகிறார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இன்று நேரில் ஆய்வு செய்தார். ஆளுநர் மாளிகையில் இருந்து புறப்பட்ட கிரண்பேடி கிழக்கு சாலையில் உள்ள மாநில அவசரகால மையத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து வம்பாக்கிரிப்பாளையம் மீனவர் கிராமத்தை பார்வையிட்டார். நிவர் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி துணை ஆணையர் மேகநாத ரெட்டி, தமிழக அரசின் அறிவுறுத்தலின் பேரில் மாநகரில் 170 நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இவற்றில் 11 மையங்களில் 450 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு கருதி சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சைக்ளோன் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்து ரிலீஃப் சென்டர்ஸ், சில பகுதியில் வந்து லோலையிங் பகுதியோ இல்லை வல்னரபிள் பகுதி, மொத்தம் சென்னையில் நமக்கு வந்து ஒரு 19 லோலையிங் பகுதி இருக்குது, எங்கெங்கே தண்ணி அதிகமாக தேங்கி நிற்குமோ, ஸோ அந்த மாதிரி பகுதியில் எல்லாம் இருக்கிற மக்கள் வந்து ஏற்கனவே ரிலீஃப் சென்டர்ஸ் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை லிமிட்டில், சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் மொத்தம் 170 ரிலீஃப் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் இதுவரைக்கும் 11 ரிலீஃப் சென்டர்ஸில் கிட்டத்தட்ட 450 பேர் தங்குறாங்க. சேம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வாட்டர் ரிலீஸ் பற்றி ஒரு சின்ன கவலை இருக்குது மக்கள் மதியில். நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே ஒரு அட்வைசரி நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ ஓன்லி 1000 கனடி தான் இன்னும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இந்த சூழ்நிலை எந்த டென்ஷன் எடுக்கிறதுக்கு தேவையில்லை, எந்த கவலை தேவையில்லை. சென்னையில் 15 மண்டலங்களிலும் மீட்புப் படையினர் தயார் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கூறியுள்ளார். இதுவரை 52 இடங்களில் உடைந்து விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டதாகவும், 58 இடங்களில் மழைநீர் அகற்றப்பட்டுள்ளதாகவும், சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் வரதராஜபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், வெள்ளத்தடுப்பு சிறப்பு அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் அடையாறு ஆற்றை இன்று நேரில் பார்வையிட்டு வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் வரதராஜபுரம், முடிச்சூர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட அடையாறு ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட்டு வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினர். நிவர் புயலை முன்னிட்டு நாளை நடைபெற இருந்த சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வுகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என சிஎஸ்ஐஆர் தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் இருந்து மேட்டுப்பாளையம், கோவை, மங்களூர், திருவனந்தபுரம், ஆலப்புழா, பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு செல்லும் ரயில்கள் இன்று இரவு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏற்கனவே சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் இன்று இரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவையும் புயல் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை விமான நிலையம் இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் அடையாறு ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுவதால் விமான ஓடுபாதையில் வெள்ளநீர் புகும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா ஆகியவை நாளையும் மூடப்படுவதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. உள்ளூர் பொருட்களை மதிப்பு கூட்ட தேவையான ஆராய்ச்சிகளை பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். லக்னோ பல்கலைக்கழக 100ஆண்டு விழாவை காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் விழாவில் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டார். மேலும் இந்தியா போஸ்ட் வெளியிடும் சிறப்பு நினைவு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு தபால் அஞ்சல் உறையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உள்ளூர் பொருட்கள் குறித்த ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாவட்ட அளவில் திறன் மேம்பாடு பயிற்சிகள் வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மதிப்பு கூடுதல் குறித்த பாடத்திட்டங்களை பல்கலைக்கழகங்கள் தங்கள் பாடத்திட்டங்களில் இணைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
ஒவ்வொருவரும் தங்களை பற்றிய மதிப்பீடுகளை சரியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். मान्यता है कि चातुर्मास में आवागमन में समस्याओं के कारण जीवन थम सा जाता है, यहां तक कि देवगण भी सोने चले जाते हैं। एक प्रकार से आज देव जागरण का दिन है। ஆயிரத்து தொள்ளாயிரத்து 20ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட லக்னோ பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் நோக்குடன் செயல்பட்டு வருகிறது. தரமான கல்வி இந்திய கலாச்சாரத்தில் ஒன்று இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வருகிறது. மேலும் நாடு சமூகத்திற்கு சேவை செய்யும் வகையில் அறிவுசார் கட்டமைப்பை உருவாக்குவதில் லக்னோ பல்கலைக்கழகம் பெரும் பங்காற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2020 நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. நீடித்த எரிசக்தி மாற்றத்திற்கான புதுமை அம்சங்கள் என்பது ரீ இன்வெஸ்ட் 2020 மாநாட்டின் கருப்பொருளாக உள்ளது. புதுப்பிக்கத்தக்க மற்றும் எதிர்காலத்துக்கான எரிசக்தி வாய்ப்புகள், உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி இந்த கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், 1000க்கும் அதிகமான சர்வதேச தொழில் துணையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. 2015 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதல் 2 மாநாடுகளின் வெற்றியைத் தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச தளத்தை வழங்குவதற்காக இந்த மாநாடு தொடர்ந்து நடத்தப்படுகிறது. குருநானக் தேவ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார். இதுகுறித்து ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் குருநானக் தேவ் அவர்களின் வாழ்க்கை மற்றும் குறிக்கோள் குறித்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனை சண்டிகரைச் சேர்ந்த கிருபால் சிங் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே கணக்கு தணிக்கை துறையில் பயிற்சி வழங்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய பட்டய கணக்காயர் கழகத்திற்கும் நெதர்லாந்தில் உள்ள வெர்ஜினிங் வென் ரிஜிஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் கழகத்திற்கும் இடையே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி பயிற்சி உள்ளிட்டவைகளில் நெதர்லாந்திற்கு உதவ இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. லக்ஷ்மி விலாஸ் வங்கியை டிபிஎஸ் வங்கியுடன் இணைப்பதற்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே உடற்பயிற்சி விளையாட்டுத் துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. என்ஐஎஃப் கடன் தளத்தில் 6000 கோடி ரூபாயை அரசு முதலீடு செய்யவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அகமது பட்டேல் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். 71 வயதான அகமது பட்டேலுக்கு கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வீட்டிலேயே அவர் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து கடந்த 15ஆம் தேதி முதல் தில்லி அருகே குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 3:30 மணியளவில் காலமானார். 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக குஜராத் மாநிலம் பரூச் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அவர் 3 முறை மக்களவை உறுப்பினராகவும், 1993ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 5 முறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். காங்கிரஸ் தலைவரின் அரசியல் ஆலோசகராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். அகமது பட்டேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், அகமது பட்டேல் அரசியல் உத்திகளை வகுக்கும் திறன் பெற்றவராகவும் மக்கள் ஆதரவு பெற்றவராகவும் திகழ்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மாநிலங்களவை உறுப்பினரான அகமது பட்டேல் மறைவுச் செய்தியை அறிந்து மிகுந்த துயரம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சி தலைவர்களுடனும் உறவு பாராட்டியவர் எனவும் கூறியுள்ளார். நீண்டகால பொது வாழ்க்கையில் சமுதாய நலனுக்காக பாடுபட்ட அகமது பட்டேலின் மறைவு வருத்தம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூறிய அறிவாற்றல் பெற்ற அவர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அகமத் பட்டேல் மறைவு மூலம் ஈடு செய்ய முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரு செயல் வீரர் மற்றும் நண்பரை இழந்து தவிப்பதாக கூறியுள்ளார். இதேபோன்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் அகமத் பட்டேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும்பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத் திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். புயல் மழை மீட்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை தென்காசி மாவட்டங்களில் திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் திமுக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்திற்கு திமுக ஆட்சிக் காலத்தில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 4640 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் தெரிவித்துள்ளார். நிவர் புயல் கரையை கடப்பதையடுத்து இன்று மாலை முதல் ராணிப்பேட்டையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்காக அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியை ஒட்டியுள்ள திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பகுதியில் குடிசைப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இப்பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் சிவனருள் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். இதேபோல் ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிவர் புயல் காரணமாக தருமபுரியில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தருமபுரி மாவட்டத்தில் புயலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என அஞ்சப்படும் 5 வருவாய் கிராமங்களில் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். தீயணைப்புத் துறையின் வாகனங்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வாலிபர் ஒருவர் கயிற்றை கட்டி சுமார் 10 டன் எடையுள்ள லாரியை 90 மீட்டர் தூரம் இழுத்து உலக சாதனை புரிந்துள்ளார். அப்பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் ஏற்கனவே 25 மீட்டர் தூரம் வரை லாரியை இழுத்து சாதனை படைத்துள்ளார். தற்போது 10 டன் எடையுள்ள லாரியை கால் சக்தி கொண்டு 90 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்று இவர் புரிந்துள்ள சாதனைக்கு சோலன் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்டின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது.
சற்று முன் கிடைத்த செய்தி. அதிதீவிர நிவர் புயல் புதுச்சேரி அருகே இன்னும் ஒரு மணி நேரத்தில் கரையை கடக்க தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் புயல் காற்றுடன் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மேலும் 1873 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1534 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 774710 பேரில் 751535 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 11520 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று மேலும் 16 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11655 அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 467 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிதீவிர புயலாக வலுவடைந்துள்ள நிவர் புயல் இன்று நள்ளிரவு முதல் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம். நிவர் புயலின் வெளிப்புற பகுதி கடலூரை தொட்டுள்ளதால் கடலோர மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவு உபரிநீர் வெளியேற்றப்பட்டிருப்பதால் அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையில் முக்கிய சாலைகள் மூடப்பட்டன. இன்று இரவு முழுவதும் கடலோர மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வேண்டுகோள். தேவையின்றி பொதுமக்கள் வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தல். புயல் மழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து. சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. தமிழகம் புதுச்சேரியில் சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வுகள் ஒத்திவைப்பு. உள்ளூர் பொருட்களை மதிப்பு கூட்ட தேவையான ஆராய்ச்சிகளை பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ள வேண்டும். லக்னோ பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நிவர் புயல் சிறப்பு செய்தி அறிக்கை இரவு 11 மணிக்கு. வணக்கம்.